வணக்கம், வெல்கம் டு சித்ரா மொபைல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனோட 200வது எபிசோடு. இந்த எபிசோட்ல வந்து நம்ம ஒரு ஸ்வீட்டா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் பண்ணி காமிக்க போறோம். அதுவும் நம்ம ஊர் ஸ்வீட் தான். என்ன அனிதா ஸ்வீட் பண்ண போறோம் நம்ம? இன்னைக்கு வந்து திருவையாறு அசோகா. அது வந்து இப்ப அசோகா ஹல்வான்னு மாறிடுச்சு, இல்ல மூங்கால் ஹல்வான்னு சொல்றாங்க. ஆனா அதோட ஒரிஜினல் பேர் வந்து திருவையாறு அசோகா தான். அது திருவையாறு அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு கப் பாசிப்பருப்பு நாங்க வந்து எல்லாம் அளவா எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எந்தெந்த அளவு வேணுமோ அந்த அளவுல எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப் பாசிப்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா குழவா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க வந்து வேக வச்சிருக்கேன், அது அப்புறமா காமிக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1/4 கப் கோதுமை மாவு, நெய் வந்து 1 கப், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய், அவ்வளவுதான் இதுக்கு வேணும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கோதுமை மாவுமே இதுல ஆப்ஷனல் தான். பியூரா மூங்கால் ஹல்வா எனக்கு அசோகா பியூரா பாசிப்பருப்புல தான் வேணும் அப்படின்னா கோதுமை மாவு அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா இது ஏன் போடுறோம்னா கொஞ்சம் பைண்டிங்கு கொஞ்சம் குயிக்கா ஆகும் அல்வா, அதுக்காக தான் கோதுமை மாவு கொஞ்சமா சேர்க்கிறோம் நம்ம. இல்ல எனக்கு அந்த டேஸ்ட் கோதுமை டேஸ்டே வேண்டாம், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலதான் வேணும் அப்படின்னாலும் இதுலயே பண்ணலாம். இதே அளவு வச்சு கோதுமை மாவு மட்டும் எடுத்துட்டு இதே அளவுல பண்ணலாம். அது இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, பாருங்க நல்லா வெந்துடுத்து பாருங்க. நினைத்தா அதை எடுத்துருவோமா? மசிச்சு விடுவோம் நல்லா. இப்போ வந்து வேக வச்ச பாசிப்பருப்பை வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கிறோம். நல்லா மசிச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இல்லை அனிதா, கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ஏன்னா அப்புறம் சக்கரை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து மசிக்க முடியாது. அதனால அதுக்கு முன்னாடியே நல்லா மசிச்சிடணும். சரி, அது அப்படியே முழு கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக நல்லா தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா நம்ம நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு இந்த சூட்லேயே அந்த 2 கப் சர்க்கரையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டுருங்க, போடுங்க. 2 கப் சர்க்கரை வந்து இப்போ சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். ஆன் பண்ணிடுங்க. ஆ, பண்ணுங்க. இதில் வந்து நெய் வந்து நெய் வந்து 1 கப் சொல்லியிருக்கோம் இல்லையா, 1 கப் கோதுமையோட வாசம் நமக்கு தெரியும், கோதுமை மாவு வாசம் தெரியும். நீங்க முந்திரி பருப்பையும் அதிலேயே போட்டுக்கலாம். நல்லா தெரியுது, நல்லா சப்பையில அது இது நல்லா அப்படி பொங்கும் போது இந்த கரை சர்க்கரை கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, பாசிப்பருப்பு சர்க்கரை ரெண்டே கரைச்சி வச்சிருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். கைவிடாம கலரணும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் சிம் பண்ணிருக்கோம்ல அடுப்பு, அதனால கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அப்புறமா கலரிக்கலாம். அதுக்குள்ளே தான் இடம் அது சக்கரை சூட்டில் இருக்கும் போதே அது நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி அது கிட்டத்தட்ட இந்த பண்ணி ஒரு ஒரு கம்பி பதம் ஒரு பதத்துக்கு வந்துட்டு பார்க்கும் மாதிரி நல்லா தெரியுது உங்களுக்கு சூட்லேயே. அதனால குவிக் ஆகிடும் இது. இது ஈஸி. நீங்கள் தனித்தனியாக அப்புறமா சக்கரை போட்டு கரைச்சி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லையா, கீழே எல்லாம் கரைச்சி முடிச்சுட்டு நெய்யை விட்டு கலரி 5 நிமிஷமாக ஆகிடும் போல இருக்கு. இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். நம்ம தனித்தனியாக போட்டு கிளறணும்னா ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் விட்டோம். நெய் விட்டுட்டு நம்ம வந்து கோதுமை மாவு பொரிச்சுட்டோமா, அதுலேயே வந்து முந்திரி பருப்பையும் போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாசிப்பருப்பை வேக வச்ச பாசிப்பருப்பில் வந்து கொஞ்சம் 2 கப் சர்க்கரையும் போட்டு எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை அதில் விட்டு இப்போ கலரின் இருக்கும். ஏலக்காயும் சேர்த்தாச்சு நம்ம. ஸோ இப்போ நல்லா சேர்ந்து சுருண்டு வருண்டு வரும். இல்லையும் அதோட அதே மாதிரி தான், கையில் உருட்டுன்னா உருட்டுட்டு வரணும். போட்டாமா இது கரண்டிலையும் ஒட்டக்கூடாது. ஆ, அவ்வளோ அதுதான் பதம் அல்வாக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை நெய் வெளியில வர ஆரம்பிச்சாவே அது வரைக்கும் கிளறணும். அடியில ஒட்டாம வந்துருக்கு நெய் நல்லா கக்கின்னு வந்துட்டு எல்லாம் சேர்ந்து உருண்டு வந்து வருவாங்க. அதுதான் நிறைய
இதுல வந்து நம்ம வந்து என்ன கலருமே சேர்க்கல ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல வேணும்ங்கறவங்க வேணா அந்த கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லையா சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்வீட்டும் அவங்க இஷ்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நெய் சக்கரை இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க நல்லா சுவந்து அழகா வந்து கையில ஒட்டல பாருங்க ஒட்டாம வருது பாருங்க பதம் அவ்வளவுதான் கையில வந்து ஒட்டல நம்மளுடைய அசோகா அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒட்டாது நல்லா வந்துடுது இப்போ நம்மளுடைய அசோகா அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு அது வந்து திருவையாறு அசோகா அல்வா நீங்க இப்ப ஸ்டைலா சொல்றீங்க மூங்க தால் அல்வான்னு ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன் அடுத்தது வந்து நான் வந்து கேரட் கீரில் உங்களை சந்திக்கிறேன்